நாங்களாம் கொஞ்சம் கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்கோம். இப்போ வர இளைஞர்கள் கற்றுக்கிற இடத்துல இருக்காங்க. நம்ம கற்றுக்கணுமா நான் கேட்டேன், நம்ம மாறணுமான்னு ஒரு தயாரிப்பாளர் இப்போ கேட்டேன், நம்மளும் கொஞ்சம் மாறணும் சார் அப்படின்னாரு. நம்மளும் கொஞ்சம் மாறணும், சினிமா கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னாரு. அதைத்தான் என் நண்பர் விஜய் முரளி சொல்லிட்டு போகிறார். இப்போ என்னை வச்சு அப்போ ஒரு 1991 1992 என்னை ஹீரோ வச்சு படம் எடுத்தவர் விஜய் முரளி. அப்போ என்னால் முடிஞ்சதை பண்ணேன். சொல்லப்போனால் ஒரு நகைச்சுவை இருக்கும், முரளி வந்திருக்காரு. இவர் படத்தில் ஒரு நடந்த மாதிரி இன்னொரு படத்தில் ஒரு நடந்தது. நாளைக்கு ஷூட்டிங் வச்சு சின்ன கேப் எடுத்து ஷூட்டிங் வைக்கிறாங்க, எனக்கு ஒரு பேமெண்ட் கொண்டாந்து கொடுத்தாங்க. ஹீரோயினுக்கு பேமெண்ட் கொடுக்கணும், ஹீரோயினுக்கு பேமெண்ட் கொடுத்தாங்களா? அவங்க ஃபோன் பண்ணி கேட்டேன், இன்னும் பேமெண்ட் வரல சார்ன்னாங்க. அப்புறம் அந்த ப்ரொடியூசர் கூட்ட பணம் இருக்கான்னு கேட்டேன், அவர் இல்லைன்னு சொன்னார். நான் சொன்னேன், உள்ளே போய் பணத்தை கொண்டாந்து கொடுத்து இந்த படத்தை கொண்டு ப்ரொடியூசர் அந்த ஹீரோயின்கிட்ட கொடுங்க, அப்போ தான் அந்த ஹீரோயின் வந்தால் தான் அந்த சீனை முடிக்க முடியும் அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஏன் நீங்கள் வேறு? இப்போ என்னுடைய படத்தோட இயக்குனர் சொன்ன மாதிரி எனக்கு மூன்று சகோதரிகள் இந்த படத்தோட கதாநாயகினர். கதாநாயகிய சகோதரின்னு சொன்ன ஒரே ஆள் நீ தான். நாங்களாம் தோழிகள் சொல்லுவோம். அதனால் அவர் மட்டும் சகோதரியா? அப்போ ப்ரொடியூசருக்கு இல்லையா? பாருங்கப்பா, எல்லாரும் என் முதலாளிக்கு இல்லைன்னு சொல்லிட்டார். இப்போ தான் முதலாளின்னு சொல்ல ஆரம்பித்தோம். அதனால் இந்த படம் ஒரு என் அண்ணன் ராஜன் அண்ணன் சொன்ன மாதிரி சின்ன படம் அல்ல. சின்ன படத்தை எடுத்த பெரிய தயாரிப்பாளரா அல்லது பெரிய படத்தை எடுத்த ஒரு சின்ன தயாரிப்பாளரான்லாம் சொல்ல மாட்டேன். நல்ல படத்தை எடுத்திருக்கிற ஒரு நல்ல தயாரிப்பாளர், ஒரு மிக சிறந்த தயாரிப்பாளர். நான் கேட்டேன் இந்த படத்தில், நான் ஒன்றே ஒன்று தான் விரும்பி கேட்டேன், என் தாயாரா யார் நடிக்கணும் அப்படின்னு. ஒரு சின்ன ஒரு விருப்பம், நான் விஜய் அம்மா, கேஆர் விஜய் அம்மா, ஒரு முதுபெரும் நடிகை. அவங்களுக்கெல்லாம் உண்மையாகவே நம்ம ஏதாவது இன்னும் உயிரோடு இருக்கிறவர்களை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் என் தனிப்பட்ட விருப்பம். அது எல்லாரும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நம்மளை விட்டு விலகி இருக்கிற அல்லது ஒதுங்கி இருக்கிற சில நடிகளை கண்டுபிடித்து அவர்கள் விரும்பினால் நிச்சயமாக அவர்களும் நம்மோடு இணைத்து கொண்டு பணியாற்ற வேண்டும் என்கிற என் விருப்பத்தை நான் தயாரிப்பாளர்கிட்ட சொன்னேன். அதில் ஒருத்தங்க தான் கேஆர் விஜய் அம்மா, என் தாயாரா. எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவங்களோட நடிக்கணும். நடிச்சிருக்கேன் அவங்களோட, நிறைய படங்களில் நடிச்சிருக்கேன், பட் இப்போ இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதை நிறைவேற்றி தந்த தயாரிப்பாளருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திரையுலகம் சில விஷயங்களில் வந்து அண்ணன் ராஜன் அண்ணன் சொன்ன மாதிரி, குலதெய்வம் வந்து அந்த கேஎஸ்ஜி கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், அவங்க தான் வந்து குலதெய்வம் ராஜகோபால்னு ஒருத்தர் குலதெய்வம் என்ற படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். குலதெய்வம் ராஜகோபால், நான் அவரை நான் அப்போவே நான் வில்லனாக பண்ணும்போதே அவரெல்லாம் கூட வச்சுக்கிட்டேன். பாலைவன பறவைகள்னு ஒரு படம், மணியையரோட படத்தில் நடிக்கும்போது அவர் ஒரு கேரக்டருக்கு அவர் இருக்கணும்னு சொல்லி அவரை கூட வச்சுக்கிட்டு நடித்தோம். அப்போ ஒரு விஷயம் அவர் சொன்னார் என்கிட்ட, இது படத்தில் சீனாகவே இருக்கும், ஒரு மெழுகுவத்தியை கொளுத்தி வச்சுட்டு அது இப்படி எரிஞ்சிட்ருக்கோம், அந்த மெழுகுவத்தி அது கிட்ட போய் பொய் பொய்ன்னு அது அணையாது, அது வந்து அது என்னன்னா பொய் அப்படின்னா அணைஞ்சிருமா, மெய் மெய்ன்னா அது அணையாதான். அந்த மெழுகுவத்தி சீனே அதில் இருக்கும். அவர் வச்சு காமிச்சார் என்கிட்ட, ஒரு மெழுகுவத்தி கேண்டல் ஏறியும்போது கிட்ட வச்சுட்டு அது கிட்ட போயிட்டு மெய் மெய்ன்னா அது அணைவே அணையாது, பொய்ன்னு சொல்லி பாருங்கள் அணைஞ்சிடும். பொய்க்கு அவ்வளோ பலம் இருக்குதான். ஒரு ஒரு விஷயத்தை அணைக்கிற அளவுக்கு பொய்க்கு அவ்வளோ பலம் இருக்குது. அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். பொய் இந்த இந்த படம் வந்து எனக்கு முன்னால் பேசிய அதான் அவர் எந்த டாபிக் விட மாட்டார், இந்த டாபிக் எடுத்துட்டார். இது ஒரு ஜாதிய ரீதியாக கலக்குகிற படம் தான். எப்படி பற்ற வச்சேன் பாருங்க நான். இது ஒரு ஜாதிய ரீதியான படம் தான், ஆனால் ஜாலியாக இருக்கும். ஜாலியான ஒரு ஜாதியை சொல்லுகிற, ஒரு இனத்தை சொல்லுகிற, ஒரு மதத்தை பேசுகிற. ஆனால் உங்களுக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும் இந்த படம் பார்த்தீங்கன்னா. எனக்கு கன்ஃபியூஷன் கொடுத்துட்டார் டைரக்டர், இதுவா இது இல்லை அது சார், ஐயோ அதுவா, இதுக்கு என்னையா சொல்கிறையோ அப்படின்னு தலைப்பிச்சுட்டு அப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த படத்தில் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு யாரையுமே காயப்படுத்தாமல் சொல்லுகிற ஒரு எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் இந்த படத்தை பார்த்தாலும் ஏற்றுக்குவாங்க. அப்படி ஒரு நல்ல படமாக இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருக்காரு. ஆனால் ஒரு இன ரீதியான படம் தான். பேரே டைட்டில் பார்த்தா ராயர் பரம்பரைன்னு இருக்கும். அந்த ராயர் நான் தான். இல்லாத காமெடி எல்லாம் அந்த படத்தில் பண்ணி வச்சு
அவர் ஒன்று இருக்குன்னு நினைப்போம், ஆனால் அது இருக்காது, அதுவாக என்ன இதுவாக இருக்காது அப்படின்னு நினச்சி ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காரு. அதனால் இந்த படம் தயவு செய்து நல்ல படம் தான், வாட்சபிள் மூவி. ஒரு முறை வந்து எல்லா படத்தையும் நல்ல படமாக நம்ம நடிப்போம், நம்ம கதை கேட்கும்போது நமக்கு ஒரு ஒரு இடம் இருக்கா, ஒரு ஸ்பேஸ் இருக்கா விளையாடுறதுக்குன்னு கேட்குறோம், அதனால் நம்ம அந்த படத்தை ஒத்துக்கிறோம். ஸோ இந்த படம் நான் ஏற்றுக்கிட்டு, இவர் ஒரு சிறந்த தயாரிப்பாளராக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் கதாநாயகனாக பண்ணும்போது நிறைய விஷயம் தவற விட்டுருக்கேன். திருப்பூர்லேருந்து செல்வராஜன் ஒரு தயாரிப்பாளர், மக்களாட்சி படம் எடுத்தவர், டேவிட் டங்கல் என்னை வச்சு படம் எடுத்தவர். நான் நினச்சேன் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படியே பார்த்துட்டு, ஒரு ஒரு மிக சிறந்த பெரிய தயாரிப்பாளராக வருவார்னு ஆனால் வரல. அது காரணம் என்னன்னு தெரியல எனக்கு. நிறைய விஷயங்கள் தவற விட்டுருக்கோம், ஆனால் இனி ஒரு நல்ல மனிதரை தவற விட மாட்டோம் என்கிற ஒரு சபதத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு இவர்கள் இருந்தால் தான் நம்மெல்லாம் நல்ல ஒரு கூட்டு முயற்சி நல்லா இருக்கும், ஒரு ஒரு ஜாலியான விஷயமா இருக்கும். முதல்ல கொடுக்க ஆரம்பிப்போம், அப்புறம் நமக்கு தானாக ஆண்டவன் கொடுப்பான். அதுதான் என்னுடைய பாலிசி. இது நாள் வரை என்னை உங்களில் ஒருவனாக வைத்திருப்பதற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும், என்னை பெற்றோர் சார்பாகவும், என்னை பெற்றெடுத்த ஆண்டவன் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் நல்ல படமாக இருக்கும், நல்ல படம் என்று உங்கள் மனதிற்கு தோன்றினால் நல்லது எழுதுங்கள், நல்லபடியாக இந்த படத்தை கொண்டு சேருங்கள் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு, மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெரியவர்களுக்கும் அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் உங்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.